Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ப்ளூபெரி மில்க் ஷேக். அதை இப்ப நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த மில்க் ஷேக் பண்றதுக்கு ப்ளூபெரிஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் 1 கப், சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன், அடுத்து வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் எடுத்து வச்சிருக்கேன், உப்பு வந்து 1 பிஞ்ச். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க மெஷர்மெண்ட் வந்து பெரியவங்க 2 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் ஃபஸ்ட்டு ப்ளூபெரிஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் ப்ளூபெரிஸ்க்கு 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக கோகோனட் மில்க் இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க் கூட எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஹனி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெனிலா ஐஸ்கிரீம். கடைசியாக 1 பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். கிளாஸில் வந்து ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இப்போ மில்க் ஷேக்கை சேர்த்துருங்க. இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.